அரசு பள்ளிகளில் 15,50,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் புதிதாக சேர விரும்பும் மாணவர்களுக்காக சேர்க்கை தேதி நீட்டிக்கப்பட உள்ளதாகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குள்ளம்பாளையம் வெள்ளாளப்பாளையம் பாரியூர் ஊராட்சிகளில் ₹1,04,00,000 மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட உள்ள கான்கிரீட் சாலைகளை அமைப்பதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளரிடம் பேசுகையில் அரசு பள்ளிகளில் புதிதாக 3,24,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்றும் புதிதாக சேர விரும்பும் மாணவர்களுக்காக சேர்க்கைக்கான தேதி நீட்டிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான தேதி நாடு முழுவதும் ஒரே மாதிரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் கால நீட்டிப்பு குறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.